சூப்பர்க்கா, ஐஸ்வர்யா அம்மா உன் மேல இவ்வளோ பாசமா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. மாமாவும் ஐயாவும் ஐஸ்வர்யா அம்மாவை பாராட்டினதுக்கு நீ தான் காரணம். எனக்கு வந்த பாராட்டெல்லாம் உனக்கு சேர வேண்டியது பார்வதின்னு சொல்றதுக்கு பெரிய மனசு வேணும்க்கா. ஆமாண்டா கணேசா, ஆரம்பத்துல காரணமே இல்லாம என் மேல வெறுப்ப காட்டின ஐஸ்வர்யா அம்மா இப்பெல்லாம் என் மேல அளவில்லாத அன்பையும் பாசத்தையும் காட்டுறாங்க. எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கடா. என்னக்கா சொல்ற, நீ எதுக்கு பயப்படுற? நான் மூத்த மருமகன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வேலை சொல்ல சங்கடப்பட்டுக்கிட்டு கிச்சனுக்கு வந்து அவங்களே காஃபி போட்டு குடிக்கிறாங்க. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கறாங்க. எனக்காக ஓமா, மித்ரா, வனஜாமா எல்லார்கிட்டயுமே எதிர்த்து பேசுறாங்க. இதெல்லாம் எங்க போய் முடியும் தெரியல. அத நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நீ ஒண்ணும் பயப்படாதுக்கா, எல்லாம் நல்லதாவே நடக்கும். அக்கா, இது மாமா உனக்கு கிஃப்டா கொடுத்தது தானே? ஆமாடா, நான் மாமா அப்பாக்க ஒரு தடவை மும்பைக்கு போயிருந்தேன்ல, அங்கிருந்து திரும்ப வந்தப்போ என் பாதுகாப்புக்காக இதை வச்சுக்க சொல்லி கொடுத்தாரு. என்னக்கா சொல்ற, இது மணல் கடிகாரம்க்கா. அந்த காலத்துல இத டைம் பாக்கிறதுக்காக யூஸ் பண்ணது. இது எப்படிக்கா உனக்கு பாதுகாப்பா இருக்கும்? நீ சொன்னா நம்பவே மாட்டேன். இருந்தாலும் சொல்றேன், எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மாமாவ நினைச்சு இந்த கடிகாரத்தை தலைகீழ கவுத்து வச்சா மேல இருக்கிற மணல் முழுசா காலி ஆகிறதுக்குள்ள மாமா என் முன்னாடி வந்து நிப்பாரு. என்ன பிரச்சனையில இருந்து காப்பாத்துவார் தெரியுமா? என்னக்கா நீ ஏதோ ஹாரி பாட்டர் கதை மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த மணல் கடிகாரத்தை கவுத்து வச்சா மாமா இப்படிக்கா வருவாரு? நான் ஒண்ணு கதை சொல்லலடா, நான் இத கவுத்து வச்சா மாமா வந்து என்ன பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்காரு தெரியுமா? என்னக்கா இது, இப்படி கவுத்து வச்சா மாமா இப்படிக்கா வருவாரு? டி கணேசா, பேசிட்டு இருக்கும் போதே ஏன்ட கவுத்து வச்ச? நீ தானக்கா சொன்ன இத கவுத்து வச்சா மேல இருக்கிற மணல் முழுசா கீழே வரத்துக்குள்ள மாமா வந்துருவாருன்னு. இப்ப வராரான்னு பாப்போம். டே கணேசா, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையடா. இந்த நேரத்துல போய் இத டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? எந்த நேரம்னா என்னக்கா, இத கவுத்து வச்சா மேல இருக்கிற மணல் கீழே வரத்துக்குள்ள மாமா வந்துருவாரு நீ தானே சொன்ன. இப்ப மாமா வராரான்னு பாப்போம். சரியா எழுதிட்டமா இல்ல கணக்குல ஏதாவது விட்டுட்டமா? எதுக்கும் ஒரு தடவை சரி பார்த்துக்குவோம். எல்லாம் சரியா தான் இருக்கு. வெளியில கதவை சாத்திட்டேன். அக்கா, கடிகாரத்துல இருக்க மணல் காலியாக போகுது. அப்பா வர வெளிக்கதவு சாத்திட்டாரு. இதுக்கு மேல மாமா எங்கக்கா வர போறாரு? பேசாம கடிகாரத்தை கவுத்து வச்சுட்டு படுக்கலாம். இல்ல அப்பா வந்து சத்தம் போடுவாரு. யார் இந்த நேரத்துல பெல் அடிக்கிறது? இருடா பாத்துட்டு வரேன். பார்க்க வந்தீங்க அப்பா?
அப்பா இன்னும் முழிச்சிட்டு இருக்காரு. நான் உன்னை பார்க்க வரல, என் மாமனார பார்க்க வந்தேன். சுந்தரம், சுந்தரம். மாமா என்ன பண்றீங்க? எதுக்கு அப்பாவை கூப்பிடுறீங்க? சுந்தரம், சுந்தரம். வாங்க பெரிய தம்பி, என்ன இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை சுந்தரம், ஒரு ஃபாரின் கிளைண்ட்டு பிஸ்னஸ் மீட்டிங்காக அருண் அனுப்புகிறேன். மீட்டிங்கில் அருண் சோஷியலைஸ் பண்ண ட்ரிங்க் சாப்பிட வேண்டியதாக இருக்கும். அவன் ட்ரிங்க் பண்ணிவிட்டு நைட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்தால் சரியாக இருக்காது. அதனால் நீங்கள் அருண் கூட கொஞ்சம் போயிட்டு வரீங்களா? நானே போகலாம், ஆனால் நான் போனால் அவன் மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டான். என்ன மீட்டிங்கில் பேச சொல்லிவிட்டு அவன் பொறுப்பை தட்டி கழிச்சிருவான். அது அவன் எதிர்காலத்துக்கு நல்லதில்லை. அவனை ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனை உருவாக்கி காட்டுறேன் வேற சொல்லியிருக்கேன். அதனால்தான் இந்த மீட்டிங்க்கு அவனை நான் தனியாக அனுப்புகிறேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காமல் அவன் கூட போயிட்டு வரீங்களா? சரிங்க பெரிய தம்பி, நான் சின்ன தம்பியோட போயிட்டு வரேன். நான் போய் யூனிஃபார்ம் போட்டுட்டு வரேன். சரி சுந்தரம், நான் வெயிட் பண்ணுறேன். சரி. இதுக்காக தான் வந்தீங்களா மாமா? இதுக்காக மட்டும் நான் வரல, இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கும் வந்தேன். அது என்ன விஷயம் மாமா? உனக்கு ஒன்று கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன மாமா இது? பிரிச்சு பாரு. ரொம்ப நல்லா இருக்கு மாமா. அம்மா இதுக்கு இப்ப வாங்கிட்டு வந்தீங்க? குருஜி கொடுத்த ஸ்படிகலிங்கம் நியாயமா உனக்கு வர வேண்டியதுதான். ஆனா நீ அந்த போட்டியிலே இல்லையே. உன் மனசுல கொஞ்சம் வருத்தம் இருக்கலாம், அதனால்தான் உனக்காக நான் பார்த்து பார்த்து அதே மாதிரி ஒரு ஸ்படிகலிங்கத்தை வாங்கிட்டு வந்தேன். குருஜி கொடுத்த லிங்கத்துல மட்டும் இல்ல, நான் கொடுத்த இந்த லிங்கத்திலையும் கடவுள் இருக்காரு. என் கடவுள் நீங்க தான் மாமா, அதனால இந்த லிங்கத்துல கண்டிப்பா கடவுள் இருப்பாரு. போகலாமா பெரிய தம்பி? போலாம் சுந்தரம். நம்ம ஐயாவை பெரிய தம்பி கிட்ட பேச சொல்லியிருந்தோமே, அவர் இன்னும் பேசல போல இருக்க. அக்கா நீ சொன்ன மாதிரியே மாமா மணல் தீரத்துக்குள்ள வந்துட்டா இருக்கா? இந்த மணல் கடிகாரத்தை பத்தி நீ சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். குருஜி கொடுத்த ஸ்படிகலிங்கம் ஒன்று கிடைக்கலன்னு நீ வருத்தப்படுவேன்னு மாமா அதே மாதிரி ஸ்படிகலிங்கம் வாங்கிட்டு வந்து உன் மனசை சந்தோஷப்படுத்திருக்காருக்கா. உண்மையாலுமே மாமா வெரி வெரி கிரேட்கா. ஒரு நிமிஷம்,
பார்வதி, எனக்கு உடனே ஒரு புதினா டீ கிடைக்கும். இதை கொண்டு வர மாமா. சொல்லுங்க. என்னாச்சு, ஏன் கண் கலங்குற? ஒண்ணும் இல்ல மாமா. நில்லு பார்வதி, நான் புதினா டீ கேட்கும் போது நீ நல்லா தான் இருந்த, கொண்டு வந்து கொடுக்கும் போது கூட சந்தோஷமா தான் இருந்த. நான் டீ குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள என்னாச்சு, ஏன் கண் கலங்குனு சொல்லு. பிசினஸ் பத்தி பேச ஆரம்பிச்சா நீங்க எல்லாத்தையும் மறந்துடுறீங்க மாமா. என்ன சொல்ற, இப்ப நான் என்ன மறந்தேன்? இந்த கப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மாமா? இது நம்ம காதல் பரிசா ரெடி பண்ண கப்ல? இதுலதான் நீ டீ கொண்டு வந்தியா? இதுல தெரியற நம்ம போட்டோவை பார்த்து நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு தான் இந்த கப்ல டீ கொண்டு வந்தேன். ஆனா நீங்க கப்ப கவனிக்கவே இல்லை. சாரி, என் தப்புதான். இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. நீ மறுபடியும் போய் இந்த கப்பில் டீ எடுத்துட்டு வா. நான் நம்ம போட்டோ பார்த்து ரசிச்சுட்டு டீ குடிக்கிறேன். சரி. நில்லு பார்வதி. ஃப்ளாஸ்க்ல டீ இருக்கு பார்வதி, கப்ல ஊத்தி கொடு. நீ எப்போ வந்த? பார்வதி உங்ககிட்ட டீ கப்ப கொடுத்துட்டு அதுல தெரியற உங்க ரெண்டு பேர் இமேஜ் நீங்க பாப்பீங்க பாப்பீங்கன்னு ஆவலா பாத்துட்டு இருக்கும் போதே நான் வந்துட்டேன். ஆனா நீங்க போன்ல இன்வால்வ் ஆகி பேசிட்டு இருந்தீங்க. எப்படியோ நீங்க கப்ப கவனிக்க மாட்டீங்க, அதனால பார்வதி ஏமாந்து போயிடுவான்னு நினைச்சு நான் டீ போட்டு எடுத்துட்டு வரலான்னு போனேன். வந்து பார்த்தா நான் நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. டீ ஊத்தி கொடு பார்வதி. தேங்க்ஸ் ஐஸ்வர்யம்மா. பரவாயில்லையா, நீயும் பார்வதியும் இப்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க. பார்வதி என்ன பார்த்துட்டு இருக்க, டீ ஊத்தி கொடு. Thank you.
பார்வதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற க்ளூ இந்த இமேஜ்லயே இருந்திருக்கு. ஆனா அன்னைக்கு நான் கூட இதை கவனிக்காம விட்டுருக்கேன். என்ன சொல்ற? பார்வதி நெத்தி வகுட்டுல குங்குமம் இருக்கு பாருங்க ஆதி. கல்யாணமான பொண்ணுங்க தான் இப்படி வகுட்டுல குங்குமம் வைப்பாங்க. இப்ப இதை நோட்டீஸ் பண்ணனா, அன்னைக்கே நோட்டீஸ் பண்ணிருந்தனா என்கொயரி பண்ணி உங்களுக்கு கல்யாணமான விஷயத்த அப்பவே கண்டுபிடிச்சிட்டு இருப்பேன். அன்னைக்கு நீ நோட்டீஸ் பண்ணாம விட்டது நல்லதா போச்சு. என்ன மாதிரி வேற யாராவது நோட்டீஸ் பண்ணிட போறாங்க. கப்ப பத்திரமா பாத்துக்கோங்க. எப்படி சுடுது கா? என்னக்கா உடம்பு இப்படி சுடுது? ஜுரம் ஜாதம் அடிக்குதா? ஆமாண்டா கணேசா, திடீர்னு குளிர் ஜுரம் வந்துருச்சு. ரொம்ப குளிருது. கொஞ்சம் இருக்கா, நான் அப்பாவை எழுப்பேன். வேண்டாம், அப்பாவை தொந்தரவு பண்ண வேண்டாம். அவர் தூங்கட்டும். அப்பா அப்பா பா, ஏந்திருக்குப்பா பா. என்னடா, எதுக்குடா அந்த நேரத்துல என்ன எழுப்புற? அக்கா குளிர் ஜுரத்துல அவஸ்தப்பட்டு இருக்குப்பா. வந்து என்னன்னு பாருங்க. நைட்டு படுக்கும்போது நல்லா தானே இருந்தா, எப்படி திடீர்னு குளிர் ஜுரம் வந்துச்சு? பார்வதி, பார்வதி, ஐயோ என்னம்மா உடம்பெல்லாம் இப்படி நெருப்பா கொதிக்குதே, ரொம்ப முடியலையாமா? ஆமாப்பா, ரொம்ப குளிருது, கண்ணெல்லாம் வேற எரியுது. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம்ப்பா. மணி ஒன்னாக போகுது, இந்த நேரத்துல எந்த டாக்டர் இருக்க போறாங்க? அம்மா வீட்டுல ஏதாவது மாத்திரை இருக்காமா? கபோர்ட்ல இருக்குப்பா. டேய் போய் எடுத்துட்டு வாடா. சரிப்பா. இந்த மாத்திரையை முதல்ல போட்டுக்கோ, நான் கஷாயம் வச்சு தரேன், அதையும் குடிச்சிட்டு கொஞ்சம் சமாளிச்சுக்கோ. காலையில நாம ஹாஸ்பிடலுக்கு போலாம். சரிப்பா. நம்பா. டேய் இத நீ எப்படி? நீ அக்காவை பாத்துக்கோ, நான் சுடுதையும் கசையும் வச்சு எடுத்துட்டு வரேன். சரி. கா, மாமாக்கு ஃபோன் பண்ணி உனக்கு ஜுரம்னு சொன்னா அவர் வந்து ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போவார்க்கா. நீ மாமாக்கு ஃபோன் பண்ணுக்கா. வேண்டாம் கணேசா, இந்த ராத்திரி நேரத்துல அவர் எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு? அவர் ஒன்னும் தொந்தரவான்னு நினைக்க மாட்டாருக்கா. நைட் நீ ஜுரத்துல படுத்து அவஸ்தப்பட்டுன்னு காலையில மாமாக்கு மட்டும் தெரிஞ்சா நைட்டே ஏன் ஃபோன் பண்ணன்னு வருத்தம் தான் காப்பிடுவாரு. அதெல்லாம் அவரை நான் சமாளிச்சுக்கிறேன். இப்ப சாமரு. என்ன இந்த நேரத்துல கண்ணு துடிக்குது? பார்வதிக்கு எதனா பிரச்சனை? நான் தானே கண்ணு துடிக்கும். இந்த நேரத்துல என்ன பிரச்சனை தெரியலையே. பார்வதி கொஞ்சம் எந்திரிமா, அந்த மாத்திரை எடுறா, அத பெரிய இந்தம்மா, இது வெந்நீர், இந்த மாத்திரையை போட்டுக்கோ. இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு படுத்துக்கோமா. காலையில டாக்டர் கிட்ட போலாம். குடிச்சிரு. கசக்கத்தாம செய்யும், கண்ணை மூடிக்கிட்டு குடிச்சிரு. ஜுரமும் குளிரும் கொஞ்ச நேரத்துல கட்டுப்படும். அதை எடுத்து நல்லா போத்திக்கிட்டு படுத்துக்கோமா, வேர்க்கும், அதுக்கப்புறம் ஜுரம் நல்லாயிடும். Thank you.